Santa Kumar. Santa Kumar is a great person actually. He was doing so many sports activities for us. Arul Dasana. Thank you. So yara adu miss panirukoma nama friends, please come from. So idu nandi koorum neram mudhalil nam ellamulla irevanukku vandu innoru mara nandi kooruvom. I request Elilarasan, please come and give the vote of thanks. And I request you once again friends, there is a good lunch arranged for us. நல்ல அருமையா பண்ணிருக்கோம், எல்லாரும் நல்லா சாப்பிடணும். மட்டன் பிரியாணி தனியா இருக்கு, வெஜிடபிள் பிரியாணி தனியா இருக்கு, யாருக்கு என்ன வேணுமோ நீங்க கேட்டு சாப்பிடலாம். எந்த விதமான சங்கோஜம் பட வேண்டாம், இது நம்மளுடைய செலிப்ரேஷன். எல்லாரும் குடும்பமா மொத்தமா ஃப்ரெண்ட்ஸா வித் ஆல் என்ஜாய்மெண்ட் பிளீஸ் ஷேர் த டைம். இதுமேல் நம்ம திரும்பி இதே மாதிரி எப்ப கூடுவோம் நமக்கு தெரியாது. சோ ஒன்ஸ் அகைன் ஐ ரெக்வஸ்ட் யூ என்ஜாய் இட். Thank God. I request Elilarasan. Thank you very much. கடவுளுக்கும் நல்ல கல்வியையும் நல்ல வாழ்க்கையும் கொடுத்த இந்த காலேஜுக்கும் ஆசிரியர் பிரதிநிதிகளுக்கும் நம்ம பேச்சுதாரமாக நன்றி கூறிக்கொள்கிறேன். அப்புறம் இந்த கெட் டுகெதரை முதல்ல பிளான் பண்ணும்போது இந்த காலேஜில் வந்து பிரின்ஸிபலை பார்த்து கேட்கும்போது அவர் எல்லா சப்போர்ட்டும் பண்ணார். அவருக்கு நம்ம பேட்ச் சார்பாக நன்றி கூறிக்கொள்கிறேன். அப்புறம் நம்ம எல்லா ஸ்டாஃப்ஸும் ரிட்டர்டான ஸ்டாஃப்ஸு எல்லாருமே பார்த்து அவங்கள அழைக்கும் போது அவங்க வந்து நம்மளை விட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு உற்சாகம்தான் நம்மளை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. அவங்களுக்கும் நம்ம பேட்ச் சார்பாக நன்றி கூறிக்கொள்கிறேன். மேலும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வெளிநாட்டிலிருந்து இந்த கெட்டுக்குவதற்காகவே கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு நாளுக்காக அவங்களுக்கும் ஸ்பெஷலாக நன்றி தெரிவிக்கிறேன். முக்கியமாக நம்மளுடைய கூட படித்த கேர்ள்ஸ், அவங்க மேரேஜ் ஆகிடுச்சு, குடும்பத்தில் சொல்லிக்கிட்டு கஷ்டப்பட்டு அவங்களுக்கும் ஃபேமிலியோட வந்த எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய ஜெபா அவருக்கு கண்டிப்பாக நன்றி தெரிவிச்சே ஆகணும். இவ்வளவு கஷ்டத்துலேயும் ஆக்டிவாக இறங்கி வேலை பார்த்த ஜெபா அவருக்கு என்னோடய ஸ்பெஷல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பேச்சோட நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நாள் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணேன், பண்ணும்போது ஜெபா காலேஜில் இருக்கார். எப்போ வந்து ஜெபா சீக்கிரமே ஒன் ஹவர் பெர்மிஷன் வந்துட்டே அப்படின்னு கேட்டேன். லீவ் போட்டு வந்திருக்கேன்டா, காலைல 9 மணிக்கே வந்தேன் அப்படின்னு. அப்படின் நான் வந்து சேர்மத் பண்ணி கரெக்டாக 6 மணி, அப்போ அவன் வந்து ஃபுல்லாக டைரி ஃபுல்லாக இருந்து அவ்வளோ லட்சம் எழுதி முடிச்சிருந்தேன். அந்த டெடிக்கேஷன் வேறு யாருக்குமே வராது. ஒவ்வொரு ஸ்டாஃபீடாக போய் போய் கண்டுபிடிச்சி ஜெபா ஜெபாக்கு எல்லாம் எழுந்து நினச்சி நன்றி நன்றி ஒரு சொல்லலாம். முக்கியமாக சிவகுமார், சிவகுமாரை பற்றி இடத்துல பேசி ஆகணும். நம்ம பிரின்ஸிபல் சொன்னாங்க இந்த காலேஜில் படித்த எல்லாருக்கும் நீங்கள் ஒரு உதவி செய்தால் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. பட் இதை முன்னாடியே நம்ம சிவகுமார் பண்ணிகிட்டு இருக்காரு, அதுக்கும் மேலே போய் பாவப்பட்டவங்க கஷ்டப்பட்டவங்க தேடி பிடிச்சி பண்ணிகிட்டு இருக்காரு. ரெண்டாவது அது அவரோட நின்றக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லோரும் அதை ஆர்கனைசேஷன் சேர்க்க ஆசைப்படுறாரு. அவருக்கு நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கணும். எல்லோரும் கண்டிப்பாக இது எழுந்தே ஒரு நன்றி தெரிவிச்சுக்கணும். சிவகுமார் ஹட்ஸ் ஆஃப். இந்த அனுபவம் இந்த வாய்ப்பு தந்த எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். போகிறோம், இங்கேயே சாப்பிட போகிறோம். நம்ம இருக்கக்கூடிய சேர்ஸை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி டைனிங் டேபிளாக மாற்றி இங்கேயே உட்காந்து சாப்பிட போகிறோம். எல்லாருக்கும் ஒரே டைமில் அட் டைமில் நம்ம சர்வ் பண்ணலாம். சாரெல்லாம் ஆக்சுவலி அவங்க ரொம்ப நேரம் நம்ம காக்க வச்சிட்டோம் சார். ஐ எம் ரியலி தேங்க்யூ, சாரி ஃபார் திஸ் ஒன்ஸ் இன் அ மொமெண்ட். அதனால் ஸோ ப்ளீஸ் அக்செப்ட் அவர் திஸ் அப்ளிகேஷன். ஸோ இந்த நெக்ஸ்ட் மீட்டில் நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸை இன்னும் கேதர் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லோரும் முயற்சி எடுக்கணும். அதை மட்டும் நான் வேண்டிக்கிறேன். எல்லாம் நல்ல இறைவனுக்கு ஒரு முறை நன்றி கூறி நம்ம இந்த ஒரு பிக் கிளாப்போட கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த கிளாப் ஒன்னே ஒன்று ஃபைனலாக சொல்லிக்கிற ஆசைப்படுறேன். இந்த வாட்ஸ்அப்புக்கு தான் முக்கியமாக நன்றி சொல்லணும்.
இந்த வாட்ஸ்அப்லனா கண்டிப்பா நாங்க இத்தனை பேரும் இங்க சேர்ந்திருக்கவே முடியாது. இந்த வாட்ஸ்அப்பை கிரியேட் பண்ண நம்ம மந்திரமூர்த்தி மற்றும் மாரந்தகுமார் ஜபா கண்ணன் இவர்களுக்கு இந்த இந்த நண்பர்கள் சார்பில் 1998 பேட்ச் நண்பர்கள் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகளெல்லாம் ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகளெல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே, ஏதோ மீண்டும் பிறந்தது போலே, தாயே என்னை வளர்த்தது போலே, கண்களினோரம் கண்ணீர் வருதே. முதன் முதல் சேர்த்த முண்டியல் காசு, முதன் முதல் பார்த்த டூரிங் சினிமா, முதன் முதல் ஜெயித்த சடுகுடு போட்டி, முதல் முதல் வாழ்ந்த கிராமத்து வீடு, முதல் முதல் ஆக்கிய கூட்டாஞ்சோறு, முதல் முதல் போன சிக்கு புக்கு பயணம், முதல் முதல் அழுத சிநேகிதன் மரணம். முதல் வகுப்பெடுத்த மல்லிகா டீச்சர், முதன் முதலாக அப்பா அடித்தது, முதன் முதலாக சாமிக்கு பயந்தது, முதன் முதலாக வானவில் ரசித்தது, முதல் முதலாக அரும்பிய மீசை, முதல் முதலாக விரும்பிய இதயம், முதல் முதலாக
எழுதிய கடிதம் முதல் முதலாக வாங்கிய முத்தம் முத்தம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே நீங்க பல இடங்கள்ல இருந்து பல நாட்டில் இருந்து இப்படி எல்லாரோடைய அட்ரஸையும் கலெக்ட் பண்ணி இங்கே வந்தது ஒரு பெரிய என்ன சொல்லலாம் ஒரு சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லலாம். நேரமே சீக்கிரம் மீட்டிங்கை முடிக்க இருந்தாங்க. என்னால் தான் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே லேட்டு, யாராவது சொல்லுவீங்களா? என்னால் தான் ஹாஃப் அன் அவரில் முக்கால் மணிக்கு ஒரு லேட்டு, முடிகிறதுக்கு லேட்டு, ஆரம்பிக்கிறதுக்கு லேட்டு இல்லை. வெவ்வேறு இடங்கள்லேருந்து வந்துருக்கிறீங்க, உங்களுக்குள்ளே உங்களை யார் யாருன்னு தெரியாது. என்னென்ன செய்கிறீங்க, கல்யாணம் ஆனவனா, இனிதான் கல்யாணம் போகிறவனா தெரியாது. அப்போ தான் நான் சொன்னேன், லெட் தம் இன்ட்ரடியூஸ் அவர் செல். அதனால தான் அதில் கொஞ்சம் லேட்டு. இப்போ நீங்கள் கேட்பீங்க, சரி எங்களை எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் நாங்கள், உங்கள் பற்றி சொல்லணும் இல்லையா? எதிர்பார்க்குறீங்களா எதிர்பார்க்குறீங்களாங்க? ஹலோ, இங்கே மீட்டிங் நடக்கும்போது அங்கே பேசிகிட்டு இருக்க கூடாது. யாராவது பேசணும்னா ஃப்ரெண்டில் வந்து தான் பேசணும். காலையில் ஃபங்க்ஷன் நடத்தினது அது வந்து ஒரு ஒரு டிஸ்பிளஷர். எல்லோரும் பின்னால் பேசுகிறவங்க ஃப்ரெண்டில் வந்தால் அமைதியே கேட்டுட்ருப்பாங்க. இது பேசும்போது பேசுகிறால எப்படி பார்த்தாங்க தெரியுமா? எல்லோரும் பின்னால் பார்த்தாங்க. சரி, இனியாவது இங்கே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் 1964 உங்களை மாதிரி இதே பாலிட்டிக்கல் தான் படித்தேன். I was the first batch in the Polytechnic, New Polytechnic, 1964. ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த நேரம் நீங்கள் எங்கே இருந்தீங்க? இது ஜாலி கேட்டேன். ஸோ 3 years இங்கே படித்து முடிச்சுட்டு 3.5 வருஷம் வேலை இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். என்ன மாதிரி கஷ்டப்பட்டு படித்தாலும் இருக்காதுன்னு சொல்லலாம். மத்தியானம் சாப்பிடாமல் படித்தேன், அதெல்லாம் பெருசாக என்ன பிற சொல்ல மாட்டாங்க. மத்தியானம் சாப்பிடாமல் படித்தேன், கையை வைத்தீங்களா? அதுக்கு தகுந்தவ தான் நான் பேசணும். ஆ, பேண்ட் போடுறது கம்பல்சரி. ஆனால் நான் வந்து பேண்ட்டும் இல்லை வேஸ்ட்டும் இல்லை அப்படியான ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தேன். என்ன பே நீங்கள் சொல்ல முடியுமா? ஆஃப் பேண்ட் போட்டு வருவேன் காலேஜுக்கு. ஆஃப் பேண்ட் அதாவது வறுமை காரணம்னு வச்சுங்களாம். அப்படி 3 வருஷம் படித்து 3 வருஷம் படித்து 3.5 வருஷம் வேலையில், 3.5 years ஐ வாஸ் வாண்டரிங் ஃபார் கெட்டிங் ஏ ஜாப். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வேலை கிடச்சி, இங்கே தான் கிடச்சி. இங்கே ஒரு ட்ரெயினியாக அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க, ட்ரெயினி, 2 years ட்ரெயினிங். ஆக்சுவலாக ட்ரெயினிங்க்கு ஆக்சுவலாக ஐ வாஸ் ஆக்டிங் எஸ் லெக்சரர். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரெயினின்னு தெரியாது, அப்படியே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். 2 years பிரித்து விட்டாங்க. திருப்பி ஏகையும் லேப் அசிஸ்டண்ட்டாக வந்தேன். ஸோ ட்ரெயினி, லேப் அசிஸ்டன்ட், தென் ஜூனியர் இன்ஸ்பெக்டர், எகைன் சீனியர் இன்ஸ்பெக்டர், தென் அசோசியேட் லெக்சரர், ஆஃப்டர் தேட் லெக்சரர் 10 years, ஆஃப்டர் தேட் சீனியர் லெக்சரர், ஹெடா டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ், பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர், ப்ராஜெக்ட் ஆஃபீஸர். அப்படி ப்ரொமோஷன் வாங்கி 2005 செப்டம்பரில் ரிட்டையர்ட் ஆனேன். 10 வருஷம் ஆச்சு. கடவுள் நல்ல ஹெல்த்தும் எல்லாமே தந்திருக்கிறார். எனக்கு எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், நான் எந்த கிளாஸ் 3rd semester பாய்ஸ் வந்த உடனே, ஃபார் கெட்டிங் ஏ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப், ஐ யூஸ் டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் ஃபஸ்ட். மற்றவங்களுக்காக நான் சொல்கிறேன், உங்களுக்காகவும் சொல்கிறேன். எனக்கு 3 பாய்ஸ், 3 பேரும் நல்லா படிக்கிறாங்க, படித்தாங்க. 3 பேரும் இன்ஜினியரிங், நல்ல இன்ஜினியரிங், அண்ணா யூனிவர்சிட்டியெல்லாம் படித்தாங்க. 3 பேருக்கும் வேலை கிடச்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறாங்க. 3 பேருக்கும் மேரேஜ் ஆச்சு. 2 பேர் ஃபேமிலியோடு யூஎஸில் இருக்கிறாங்க, அங்கேயே பெரிய வீடெல்லாம் வாங்கி செட் பண்ணிட்டாங்க. ஒரு தான் அபுதாபியில் இருந்தால், அவனை ஆஸ் பர் அவர் ரிக்வஸ்ட்டு ஹி வாஸ் பிராட் டு சென்னை, சென்னையில் வேலை பார்க்குறாங்க. ஐ ஆம் ஏ ஸ்மால் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் 5 grandchildren. சந்தோஷமாக கடவுள் நடத்திட்டு வர்றாரு. என்னுடைய வீடு தான் இந்த பாலிடெக்னிக்கில் இருக்கிற ஆசிரியர்களில் வெரி நியரஸ்ட் ஹவுஸ், ஹவுசிங் போர்டில் இருக்குது.
நிறைய டியூஷன் நடத்தினேலாம் உங்களுக்கு தெரியுங்க, இதெல்லாம் கதை சொல்லிட்டாங்க, அதெல்லாம் நான் இப்போ சொல்ல வரும்பேல நிறைய டியூஷன்ஸ் நடத்துகிறேன், டீச்சர்ஸுக்கு டியூஷன் நடத்தினேன், அப்போ எல்லாம் செல்ஃப் ஃபைனான்ஸ் வந்த நேரம், அப்புறம் பிள்ளைங்களுக்கு டியூஷன், பாய்ஸுக்கு டியூஷன், அதனால் ஒரு 7-8 புக்கு போட்டேன், பாலிடெக்னிக்கில் உள்ள எலக்ட்ரிக்கல் புக் எல்லாம் போட்டேன். அதுக்கு பிறகு பிகாஸ் ஆஃப் தி ரிக்வஸ்ட் ஆஃப் தி பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் காலேஜுக்கும் 6-7 புக்கு போட்டேன். டோட்டல் ஐ ஹவ் பப்ளிஷ்ட் 15 புக்ஸ் அண்ட் ஐ ஹவ் சென்ட் திஸ் books to all the 250 polytechnics and 250 engineering college at that time, to all the polytechnics and engineering colleges, specimen copy. I have not visited any engineering college to purchase my book. Yana ITL padikira vela jera or teacher polytechnic engalukku anga vande sir na or book ezhuthi irukken idha students vaangi kudupa na naanga seiyuma. அதுபோல் பாலிடெக்னிக்கில் படிக்கிற 1 லெக்சரர், வேலை செய்கிற 1 லெக்சரர், இன்ஜினியரிங் காலேஜில் போய் பிரின்ஸிபல் டீம் ப்ரொஃபஸர் டீம் ப்ரொஃபஸர் நான் ஒரு புக்கு போட்டிருக்கிறேன்னா அப்படி செல்லுபடியாகாது. அதனால் எல்லா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இன்ஜினியரிங் காலேஜுக்கும் ஸ்பெசிமென் அனுப்பிட்டேன். ஆனால் நிறைய ஆர்டர்ஸ் வந்து ஃபார் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் ஐ ஹவ் ரிசீவ்ட் ஆர்டர்ஸ் அண்ட் செந்தி புக்ஸ். I have received so many letters from professors and government engineering college head of department stating that your book is very useful and very easy for study for our students அப்படினு நிறைய லெட்டர் இப்போ நான் ஃபைல் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் கடவுளுடைய ஒரு செயல் அப்படினு சொல்றேன். சரி, நான் சுருக்கமாக முடிக்கணும். நீங்கள் எல்லோரும் நல்ல பொசிஷனில் இருக்கிறத அறிஞ்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் எல்லாம் எந்த ஃபங்க்ஷனில் போனாலும் யாராவது 2 பேர் வயசான ஆள்கள், இப்போ ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 65, 66, 63, 64 வயசானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே ஸ்டேஜில் இருந்த ஒருத்தர் 72 வயசு, அவரே எனக்கு ஸ்டூடெண்ட். அதாகும் நாங்கள் படிக்க டீச்சராக இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டு என் கூட படிச்சு ஃபஸ்ட் இயரில் படித்தவர் விடுபட்டுட்டு போனவர் நான் வேலைக்கு வரும்போது ஸ்டூடெண்ட்டாக சேர்றார். அவருக்கு நான் கிளாஸ் நடத்தினேன். மட்டும் இல்லை, நாங்கள் 64 ஜாயின் பண்ண 65 எலக்ட்ரிக்கல் படிக்கும்போது எனக்கு வகுப்படுத்தி ஒயரிங் சொல்லி தந்து எக்ஸாமினேஷன் இன்டர்னல் எக்ஸாமினராக இருந்து எனக்கு மார்க் போட்டவர் நான் வேலைக்கு சேர்ந்து 10 வருஷத்துக்கு பிறகு என்ன ஸ்டூடெண்ட்டாக வர்றார் வந்து உட்கார்றார். பேர் உங்களை தெரியும் சொல்ல மாட்டேன். அவர் நான் அவருக்கு லேப் நடத்தினேன் 6 மாதம், அவருக்கு நான் தான் மார்க் போட்டேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், மிஸ்டர் மோசஸ் தனியாக கூப்பிட்டு, நீங்கள் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக குறைவாக மார்க் போடுறீங்க, என் மார்க்கை கொஞ்சம் பார்த்து போடுங்கன்னு. ஏன்னா அப்போ இன்டர்னல் மார்க் உண்டு, 25, 25 போடலாம், 22 போடலாம், 1 போடலாம். அந்த காலம் அசைன்மெண்ட் ஒழுங்காக சப்மிட் பண்ணல, டெஸ்ட்டு ஒழுங்காக வரலன்னா மார்க் உங்களுக்கு தெரியுமே. அப்படி அவர் ரொம்ப சந்தோஷமாக அப்படியே இருந்து 2005 செப்டம்பர் எக்ஸ்டென்ஷன் 2006 வரை தந்தாங்க. நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன், அதுதான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் சொன்னாங்க அப்போ இருந்த மாதிரி தான் இருக்கிறாங்கன்னு, எப்படி பார்த்து சொன்னாங்களோ தெரியல, பட் ஐ ஃபீல் மச் ஹாப்பி அண்ட் ஃபிசிக்கலி ஸ்ட்ரென்த் அண்ட் ஆல் ஓகே, நோ சுகர், நோ பிளட் ப்ரெஷர், எனி ப்ராப்ளம். அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன், ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். எல்லாரும் கவனிக்கிறீங்களா சிஸ்டர்ஸ், யூ ஆர் இன்சைட் ஆர் அவுட் சைட் ஆஃப் தி ரூம், சீனியர் டாக்டர்ஸ் எல்லாம் கவனிங்க, சீனியர் டாக்டர்ஸ் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுமா? சீனியர் டாக்டர்ஸ், மனுஷனுக்கு ஒரி வந்து ஒரி கவலை, நம்ம உலகத்திலும் பல விதமான கவலை வரேன் இல்லை, ஒரி வந்தால் ரொம்ப ஒரி ஆகிட்டா நம்ம பிரெயினை சுற்றி ஒரு ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆகுதான், பிரெயினை சுற்றி ஒரு ஃப்ளூயிட், தட் ஃப்ளூயிட் இஸ் த ரூட் காஸ் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் டிசீஸ் இன் அவர் பாடியாம், புரிஞ்சுதா? அந்த ஒரியினால ஃப்ளூயிட் பாதம் அது, அந்த ஃப்ளூயிட் தான் நம்ம பாடியில் உள்ள பல விதமான வியாதிக்கு காரணம். அப்போ ஆஸ் பர் தேட் தியரி வியாதி வராமல் இருந்தால் என்ன ஆகணும்? ஒரி வரக்கூடாது. அப்போ ஒரி வராமல் இருக்குன்னா என்ன செய்யணும்? சந்தோஷமாக இருக்கணும். உலகத்தில்
சந்தோஷமாக இருந்தால் மேக்சிமம் வியாதிகள் குறைஞ்சிடும். சந்தோஷமாக டாக்டர்ஸு சயின்டிஸ்ட் இப்படி சொல்கிறாங்க. உலகத்தில் உள்ள ஒரு பெரிய ஞானி சாலமன் ஞானி தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கலாம், சாலமன் ஞானி, அவர் சொல்கிறாரு மன மகிழ்ச்சியே நல்ல மருந்து. மன மகிழ்ச்சி நல்ல மருந்து, அதை பைபிளில் சொல்லியிருக்கு, மன மகிழ்ச்சியே நல்ல ஔஷதம், ஔஷதம்னு மருந்து. அப்போ நம்ம குறை இல்லாமல் இருக்கணும்னா மன மகிழ்ச்சியாக இருக்கணும். மன மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படி, நிறைய காரியங்கள், ரெண்டே காரியம் சொல்கிறேன். இந்த சிவகுமாரா ஏதோ சொன்னார, இந்த சேரிட்டி, இந்த உலகத்தில் இந்தியாவில் ஆஸ் பர் தி சென்சஸ் பிஃபோர் 2 இயர்ஸ் தேர் ஆர் 1,50,000 பிளைண்ட் பீப்புள் இன் தி இந்தியா. 1.5 லட்சம் பேர் பிளைண்டாக இருக்கிறாங்க. நீங்கள் திங்க் பண்ணுங்கள், எத்தனையோ பேர் முடவா சப்பானை நடக்க முடியாமல் ஊமையர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு வரீங்க, நான் பென்ஷன் வாங்கிட்டு வெளியில் வரேன், அவன் வரிசையாக இருக்கிறான், அவனுக்கு நாம் என்ன செய்யணும்? நம்மளால் இயன்றது ஏதோ கொடுக்கறது மட்டும் இல்லை, எத்தனையோ விதவைகள் இருக்கிறாங்க, தாய் தகப்புன்னு இல்லாமல் குழந்தைகள். நான் கோயம்புத்தூரில் நேற்றை தான் வந்தேன் சாயங்காலம், அதனால தான் இன்றைக்கி உங்களை வர முடிஞ்சுது. தாய் தகப்பன் இல்லாமல் இருந்த ஒரு குழந்தைய ஒரு ஆள் எடுத்து வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அப்போ அவருக்கு ஒரு சந்தோஷம், மனசில் எப்படி இருக்கும், ஒரு சந்தோஷம். பிச்சைக்காரன் வந்தான், அவனுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்தா அவனுக்கு ஒரு சந்தோஷம். நீங்கள் படிக்கிற காலத்தில், அதுக்கும் கொஞ்சம் முன்னால், நான் மத்தியானம் ஸ்கூட்டர் வச்சுருந்தேன், உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஸ்கூட்டர் வச்சுருந்தேன். ஏன்னா ஒய்ஃப் வந்து குட்ஸபிள் டீச்சர், பிள்ளைகள் பள்ளிக்கூடத்து போயிடுவாங்க, நான் மத்தியானம் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். ஸ்கூட்டரை வெளியில் வச்சுட்டு, வெளியில் வைக்கும்போது ஒருத்தர் பெரியவர், ஒரு 65 வயசு இருக்கும், அப்படி என்ன யானேன் பிச்சைக்கு வந்தேன். நான் அப்படி பாக்கெட்லேருந்து ஒரு வந்தது ஒரு 2 ரூபா நோட்டை கொடுத்தேன். அப்போ பிச்சை கொடுக்குறது 10 பைசா 20 பைசா 4 தான் கொடுப்பாங்க மேக்ஸிமம், 4 ஏன்னா வந்து 2 ரூபா கொடுத்தேன். பாவம், உள்ளே போய் நான் சாப்பிட்ட போயிட்டேன். கொஞ்ச நேரம் கழிஞ்சு ஞாபகம் வருது, இவர் கேட்டை பூட்டினாரோ திறந்து போட்டால் போயிட்டாரோன்னு வெளியில் வந்து பார்த்தா அவர் இப்படியே நிற்கிறார், என்னுடைய வீடை நமஸ்காரம் போட்டுட்டு. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீ? அவருக்கு அந்த 2 ரூபா அவர் ஒரு பெரிய மலை. நம்ம இன்னைக்கு 2 பேரும் ஹோட்டலில் போய் 500 ரூபாய்க்கு சாப்பிட்டு வந்திருக்கலாம். ஒரு பிச்சைக்காரர் அல்லது பாவப்பட்ட 7க்கு 50 ரூபா கொடுத்தா, தட் இஸ் செல்ஃப் இஸ் கிரேட்டர் தேன் அவர் 500 ரூபீஸ். இப்படி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அவங்க ஆசீர்வாதத்தினால நமக்கு ஒரு சந்தோஷம், நம்ம செய்துட்டான்னா நமக்கு ஒரு சந்தோஷம், சரியா? அப்படி தானே, ஏதாவது கமெண்ட் சொல்லலாம் உங்களுக்கு. இன்னொன்று சொல்கிறேன், இது ஒரு ரீசன் சொன்னேன். ரெண்டாவது ரீசன், இந்த உலகத்தில் அவங்க அவங்க நம்பிக்கையின்படி பல கடவுளை கும்பிட்றாங்க, அது நோறான். நான் என்னை பற்றி சொல்கிறேன், என்னுடைய கடவுள் இயேசுநாதர். நான் காலையில் எழும்பி ப்ரேயர் பண்ணுவேன், பைபிள் படிப்பேன், பைபிளில் சொல்லியிருக்க முடிஞ்ச காரியங்களை செய்வேன். அதில் சேரிட்டியை பற்றி ரொம்ப எல்லாம் சொல்லியிருக்கு. ஆக்சுவலி ஆவரேஜ் ஐ ஆம் ஸ்பெண்டிங் அபவுட் 7,000 to 8,000 rupees பர் மந்த்து. நீங்கள் சொல்லலாம், இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு கிவ் திஸ் மணி பிகாஸ் யூ ஆர் ஆல் சன்ஸ் ஆர் இன் யூஎஸ்ன்னு, பட் ஐ ஆம் நாட் கெட்டிங் எனி என்பி ஃப்ரம் மை சன்ஸ் ஃபார் சச் திங். நான் வந்து என்னுடைய பென்ஷன்லேயும் சரி, என்னுடைய சம்பாத்தியத்திலேருந்து 7,000 to 8,000 rupees மந்த்லி சேரிட்டி கொடுக்குறோம். ஸோ தேட் இட் செல் கிவ்ஸ் மீ ஏ வெரி குட் ப்ளஷர். ஒவ்வொரு மதத்தில் நம்பிக்கை இருக்கும், நான் அதை இப்போ மத பிரச்சாரம்னு நீங்கள் யாரும் எடுக்கக்கூடாது. என்னுடைய எனக்கு சந்தோஷம் எப்படி வருது, ஒருத்தர் ஒரு இவர் சவுந்தரபாண்டியன் சொன்னார், பிளட் சுகர் எனக்கு நிறைய இருந்தது, நான் கொஞ்சம் வெண்டக்கா அப்படி கலை குடிச்சிட்டேன், சுகர் தீர்ந்துட்டேன். அவருக்கு சுகர் அது ஒரு மெடிசன். எனக்கு மன மகிழ்ச்சியாகிறது அந்த ரீசனை சொல்கிறேன், சரியா? நான் இயேசுநாதரை கும்பிடுறேன், ஸோ தட் ஐ ஆம் கெட்டிங் ஏ ஹாப்பினஸ் ஆஃப்